Good morning. எப்பவுமே பச்சைக்கிளிக்கு ரோஷனுக்கும் சாப்பாடு வெளியே தான் போடுவோம், ஓகேவா? ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பூனைலாம் வந்து வந்து போகும், சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வரும். ஓகே, ஸோ இந்த பூனை வந்து சிக்கிக்கிச்சு பச்சைக்கிளிகிட்ட. பச்சைக்கிளி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், ஓகேங்களா? ஹார்ஷாக எதுவும் பண்ண மாட்டான், பட் ஆனால் விளாடுவான், ஓகேங்களா? அது பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ரெண்டு பேரும் துரத்திக்கிட்டே இருந்தாங்க. எஸ்கேப். ஆக்சுவலாக இன்னைக்கு தென்னை மரம் வந்து பிச்சு போட்டாங்க, ஓகே. ஸோ பட்டெல்லாம் இங்கே கிடக்கு. இது வந்து பெரிய நெல்லிக்காய் மரம். சீத்தாப்பழம் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு கட்டத்தில் 10-15 இருக்கும், இதுக்கு மேலே இருக்குது, பட் ஆனால் அது பொறிக்க முடியல, ஓகேயா? இங்கே உள்ளதை பொறிச்சு சாப்பிட்டாச்சு. அம்மாவுக்கு டிஃபனுக்கு போட்டு கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் பழம் வந்து நாங்கள் ஆக்சுவலாக முக்கால்வாசி பழம் வந்து நாங்கள் பொறிக்க மாட்டோம், ஓகே. ஸோ வந்து இது பக்கத்து சைட்டில் அப்படியே விழுந்து முளைச்சிருச்சு பாருங்க. ஸோ இது எல்லாமே வந்து சீத்தாப்பழம் தான். அது வந்துட்டு ரோடு, இது மெயின் ரோடு. இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் வந்திருக்கு, ஓகேவா? ஸோ இதை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நானும் பாக்ஸ் வந்தோடனே ஏதோ அமேசான்லேருந்து ஒரு பெரிய பேக் வந்துருச்சு அப்படின்லாம் நினச்சேன், பட் ஆனால் இது ஒரு சர்ப்ரைஸ். எனக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும், ஓகே. பிரிச்சு இதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரே சரிங்க, ஐயோ கடவுளே, யாரும் என்னை திட்டாதீங்க. இது ஆக்சுவலாக வந்து சேலம்லேருந்து மாம்பழம் வந்திருக்கு, ஓகேவா?
இதோ பாருங்க, ஆக்சுவலாக இப்படி தான் பேக் பண்ணி தருவாங்க. நீங்கள் பல்காக வாங்கினீங்கன்னா வக்கிப்பல்குள்ளே போட்டு, இது வந்து டைரெக்டாக தோட்டத்திலிருந்து கிடைக்கிறது. ஓகேவா? ஸோ எல்லோரும் சே ஏதோ பெருசாக வாங்கிட்டேன் அந்த மாதிரி நான் எதிர்பார்த்துருப்பீங்க. ஓகே, இது வந்து சேலம் குண்டு மாம்பழம். அப்பா வீடே வாசனையாக இருக்குது. எனக்கு மாம்பழம்னா அவ்வளோ பிடிக்கும். ஆக்சுவலாக பாப்பா ஃபைட்டில் இருக்கையில எப்படி தான் நான் கண்ட்ரோல் பண்ணனே எனக்கு தெரியல. 1 இயர் 1.5 இயர்ஸ் ஆச்சு நான் வந்து மாம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாம்பழம்னா. உங்களுக்கு மாம்பழம் பிடிக்குமா கீழ கமெண்டில் சொல்லுங்கள். பட் ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு அலர்ஜி அப்படிங்கிறாங்க, எனக்கு தெரியல. ஓகே, ஸோ புஸ்ஸுன்னு போயிடுச்சா? அங்கே ஒரு சீதாப்பழம் இருக்கு பாருங்கள், தெரியுதா? ஸோ அது பழுக்கில் பழுத்தொன்னே தான் பொறிக்கணும். ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் மேலால ஒரு காய் இருந்துச்சு. ஓகே, பொறிச்சிட்டேன். சேர் போட்டு மேலே ஏறி பொறிச்சேன். ஸோ ஒரு சூப்பரான ஃப்ரூட். இது வந்து நான் இதுதான் கரெக்டான பதம். எல்லா இடத்துலையும் வந்து அந்த பெரிய வட்டு தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான பதம். வந்துட்டு கரெக்டாக பழுக்கிறதுக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு 2 நாள் ஆகிடும். ஓகே, ஸோ இதை வந்து அந்த வக்கப்புல் நான் பாக்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த வக்கப்புல்ல போட்டால் நாளைக்கே பழுத்துரும்னு நினைக்கிறேன். கரெக்டான பதம் தான் அது. ஸோ நாளைக்கே பழுத்துரும். மாவு பிசைகிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கப் மாவு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ எனக்கு மட்டும்தான் நான் செய்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ மிச்சம் இருந்துச்சுன்னா நைட்டுக்கு டின்னர், ஒரு சப்பாத்தி மாதிரி வந்துச்சுன்னா நைட்டுக்கு டின்னர் இது பண்ணிடுறேன். ஸோ இது கூட வந்து கொஞ்சம் ராகி ஆட் பண்ண போகிறேன். கோதுமை வந்து 1 கப் போட்டிங்கன்னா, ராகி வந்துட்டு 1/2 கப் போட்டிங்கன்னா போதும். நல்லா பிரட்டிக்கோங்க. ஆக்சுவலாக கையில் வந்து பிசைகிறதுக்கு மாவு பிசைகிறது ரொம்ப தான் ஈஸி. ஓகே, ரொம்ப ஈஸி. ஈஸியாக எப்படி பிசைகிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஒரு சின்ன ட்ரிக் தான். ஓகே, ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. ஓகே, ஆக்சுவலாக சின்னதாக எடுத்துருக்கணும், சின்ன பாத்திரமாக எடுத்துருந்தா கொஞ்சம் ஈஸியாக. பட் எனக்கு வந்துட்டு பெரிய பாத்திரத்தில் பிசைகிறது தான் பிடிக்கும். ஓகே, ஆழ பாடலாக இருந்தால் தான் நல்லா பிசையுது. ஓகே, ஸோ இப்போ உப்பு வந்து கலந்துருக்கும். இதுக்குள்ளே வெந்தண்ணி ஊற்றணும், கொஞ்சம் ஓரளவுக்கு வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணி. வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி பிசையும் போது உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஃப்ளஃபியாக வரும். ஓகே, ஃபுல் கால்லாம் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளஃபியாக வரும். ஃபஸ்ட்டு வந்து இப்படி பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, அந்த மாவு வந்து அந்த தண்ணியோடு கலக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட வரமாவு இல்லை. ஓகே, கலந்த மாவு இருக்குது, அதாவது ஒன்றுக்கொன்று கலந்த மாவு இருக்குது. ஸோ இந்த ஒன்றுக்கொன்று கலந்த மாவை ஒட்ட வைக்கிறீங்க. ஓகே, புரியுதுங்களா? ஸோ அட்டாச் பண்ணுங்க, புரியுதா? இப்படி இப்படி அட்டாச் பண்ணிங்கன்னா ஒன்றுக்கொன்று ஒட்டிக்கும், சரிங்களா? அவ்வளோதாங்க, இவ்வளோவே தான் சப்பாத்தி மாவு பிசைகிறது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வெறும் மாவை
தண்ணியோட கலக்குங்க. தண்ணியோட கலந்து அந்த வர வரன்னு அப்படியே ஒரு செமி சாலிடியா இருக்கும். அதை வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்ட வைங்க, அவ்வளவுதான் விஷயம். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் சொல்கிறேன், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு ஈர துணி போட்டு இப்படி ஊற வச்சிட்டிங்கன்னா 10 மினிட்ஸ் இருந்தால் கூட போதும், 10 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 1/2 hour. ஓகே, அதுக்கப்புறம் சப்பாத்தி போட ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ மாவு வந்து உங்களுக்கு இந்த இந்த டெக்ஸ்சரில் இருக்கும். ரெண்டு சப்பாத்தி கரெக்டாக அது ரெண்டு சப்பாத்திக்கு இருக்கும், ஒரு சப்பாத்தி நைட்டு சாப்பிட்டுருக்கேன். நம்ம வீட்டில் கட்டெல்லாம் இல்லைங்க, அப்படியே டைல்ஸ்லேயே கிளீன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் வேகட்டும். இந்த பக்கம் ப்ரௌனிஷ் ஆகவே இல்லைன்னா ஓகே, ஸோ ஆக வரைக்கும் நல்லா இது அடுப்புலேயே இருக்கட்டும். அதுக்குள்ள நான் அந்த ரெண்டாவது மாவை உருட்டிட்டு வந்துடுறேன். ஒன்று அடுப்பில் இருக்க இருக்க டக்கு டக்குன்னு ஒன்று கையில் உருக்கிட்டா சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்கேஸ் ஒருத்தர் வந்து வீட்டில் சமைக்கணும் அப்படின்ற பட்சத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் வருதுங்களா, இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துச்சுன்னா அப்படி திருப்பி போட்டுருங்க. ஓகே, ஸோ இது வந்து அப்படியே எந்திரிக்கும். ஓகே, ராகி போட்டிருக்கேன் அதனால சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக கோதுமை மாவில் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து எல்லா பக்கம் வெந்துருச்சான்னு பாருங்க. ஓகே, உப்புறது உப்பாததெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, பட் ஆனால் வேக வைக்கணும், இல்லைன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது வயிற்றால போயிடும். ஓகே, வேணும்னா இதுக்கு மேலே நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் வெளியில் எடுத்ததுக்கப்புறம். ஓகே, 5 செகண்ட்ஸ் வச்ச உடனே வந்து நெருப்பு எப்படி காட்டு. ஓகே, கோதுமையில் வந்து நல்லா மாவு பிசைஞ்சு வச்சு ஊற வச்சு ஒரு 1 hour அந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் சப்பாத்தி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளஃபியாக ஒரு ஃபுல்காக வரும். ஓகேங்களா, பூரி மாதிரியே எழுந்திரிக்கும். நான் ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ சப்பாத்தி நேற்று வச்சேன் இல்லையா, பீக்கங்கா தோல் சட்னி, அது லெஃப்ட் ஓவர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் தான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட், நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே, என்னம்மா பச்சக்கிளே உள்ள வச்சு கூட்டிட்டாங்களா? ஆக்சுவலாக வெளியே டிவி சத்தம் கேட்கறதுனால லாக் பண்ணி வச்சிருக்கேன், அதனால பாருங்க. என்ன பச்சை, என்னம்மா பச்சக்கிளி
சப்போ வா. ஸோ இன்றைக்கி அந்த சைடு பிடிச்சி அப்படியே தர தர தரன்னு இழுத்து போட்டேன். திரும்ப இதை எடுத்து ரிவர்ஸில் போடணும். மழை ஒன்றும் வர மாதிரி தெரில. இங்கே ஆக்சுவலாக இது வந்து பாதாம் மரம், ஓகேங்களா? ஸோ பாதாம் மரத்தில் இந்த சைடு எல்லாம் வாதாக இருக்கனால குண்டு மல்லி அதிகம் பூத்ததே கிடையாது. இந்த சீசனுக்கு தான் பூக்குது. ஒரு பூனாலும் ஒரு பூ நான் வச்சுக்குவேங்க தலையில். கோவில் ஆக்சுவலாக பூஜை நடக்குது. என்ன ஒய்யாரம்! கேமரா பார்த்தனே ஓடுவான். Follow me on Facebook and Instagram.